ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ராகுல். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி எவ்ரி மண்டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போடும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஸோ சாரி ஃபார் தட். சரி ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருந்துகிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான். ஸோ இது எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 380 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆப்ரேட்டர் காம் டெக்னீஷியன் அண்ட் அட்டன்ட் காம் டெக்னீஷியன் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து என்ன எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஐடிஐ டிகிரி படிச்சவங்க வந்து இதுக்கு குவாலிஃபை. அண்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 30 கொடுத்துருக்காங்க, அதாவது பிலோ 30 வயசுக்குள்ள இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஜாப் லொக்கேஷன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா இந்தியா தான். ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதுவும் கொடுக்கல. அண்ட் அப்ளிகேஷன் அப்ளை மோடுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை இட் இஸ் 16/2/2019. செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் அப்படிங்கிற ஒரு ஜாப் தான். இதுவும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ 195 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன மாதிரி போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஐடிஐ படித்தவங்களுக்கு. ஸோ இது வந்து வெல்டர், ஃபிட்டர், பைப் ஃபிட்டர், ஷீட் மெட்டல் ஒர்க்ஸ் இப்படின்னு நிறைய வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலும் பார்த்தீங்கன்னா பிலோ 30 இருக்கவங்க தான். ஸோ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கேரளா அந்த ஸ்டேட்டில் வேலை இருக்கும். ஸோ இது வந்து ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் இவங்களும் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து சரியாக கொடுக்கல. அண்ட் அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 13/9/2019 கொடுத்துருக்காங்க. மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ONGC அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, அதாவது ஆயில் அண்ட் நேஷனல் கேஸ் கார்பரேஷன் லிமிட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஒரு கவர்மெண்ட் ஜாப். அண்ட் 908 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்னத்துக்கான போஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் ஜூனியர் ஃபயர்மேன் நான் எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஐடிஐ அண்ட் பி கிராஜுவேட்ஸ், அதாவது கிராஜுவேட்ஸும் இது அப்ளை பண்ண முடியும். அதாவது சிவில், எலக்ட்ரானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷனல், மெக்கானிக்கல், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இவங்களாம் வந்து இவங்களாம் கூட அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஜாப் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ண முடியும். அண்ட் இதுவும் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் எதுவும் சரியாக கொடுக்கல. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இதில் போனால் எனக்கு கொஞ்சம் ஃபர்தராக டீட்டெயில் பார்த்துக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/2/2019. அண்ட் நாலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சீட் கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிற NSCL அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இதுவும் கவர்மெண்ட் ஜாப். அண்ட் 260 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ட்ரைனி, ட்ரைனி டெக்னீஷியன் மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர் ட்ரைனி, அக்ரி ஸ்டோர்ஸ். ஸோ இது என்னத்துக்கான அந்த எஜுகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th எனி டிகிரிஸ்க்கும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு. இது பிலோ 27, அதாவது 27 வயசு இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஆன்லைன் அதே சேம் ப்ரொசீஜர் தான், அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபர்தராக எதனா டீட்டெயில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/2/2019. அண்ட் அடுத்து தான் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் பார்த்தீங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான். ஸோ இருந்துக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ 1272 வேகன்சிஸ் இருக்குது. இது வந்து நர்சிங்க்கான ஒரு வேகன்சி, நல்ல ஒரு அருமையான வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்களுக்கு ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக எதனால் டீட்டெயில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து என்ன பார்த்திங்கன்னா 7/2/2019 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டிஃபென்ஸ்க்கும் ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி வந்து அப்ளோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இதுன்னு கூட சொல்லலாம். ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர் ஷார்ட்டாக BSF அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், ஒரு நல்ல வேலை தான். நாட்டுக்காக சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ 1826 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் கான்ஸ்டபிள் ட்ரீட்மெண்ட் வேகன்சிஸ் தான். ஸோ இது வந்து 10th ஐடிஐ படிச்சிருந்தாலே போதும், அதாவது நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் அதுவும் நாட்டுக்காக சர்வ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து சர்வ் பண்ணலாம். அண்ட் அபவ் 18 அண்ட் பிலோ 23 ஏஜ் இருக்கணும் இவங்களுக்கு. ஸோ காமனாக இவங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் PFT அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது. அண்ட் அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியும். அண்ட் அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க www.bsf.gov.in. இதில் போய் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீடைல்ஸ் கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை 25/2/2019 கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி, அதாவது டெக்னிக்கல் டெக்னாலஜி ரிலேட்டடாக சேரும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். 175 வேகன்சிஸ்.
ஸோ இது சூப்பரான வர வாய்ப்புன்னு கூட சொல்லலாம், சூப்பரான வர வேலைன்னு கூட சொல்லலாம். ஆஃபீஸர் கிரேடு இருக்குது. ஸோ பி கேண்டிடேட்ஸ், பிடெக் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஆல்சோ ஃபைனல் இயர், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க கூட அப்ளை பண்ணலாம். அதாவது ஃபைனல் இயர் லாஸ்ட் செம்மில் இருக்கவங்க கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து அபோவ் 20 அண்ட் பிலோ 27 ஏஜ் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அப்படிங்கிற ரெண்டு டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து பாஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியும். அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21-2-2019. அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு விஷயம் தெரியலனா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுனால ஸோ அவங்களும் ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் வேறு ஏதாச்சும் வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஸோ இப்படி சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ see you on next video. Until this is bye from Rahul, signing off. Cheers.